தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் கூட நாம் வேத ஆராய்ச்சிக்காக சபையார் யாவரும் அன்றைய சமூகத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இந்த நாளில் என்ன பேசுகிறார் என்ற அவளோடு காத்திருக்கிறவங்களுக்கு யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில நாட்களாக பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை, பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பழையற்பாடிலே புதியற்பாடிலே பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்பட்டார் அப்படியாக நாம் ஒரு 6 கிளாஸுகளாக நாம் படித்து இந்த நாளில் இந்த பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாடின் முக்கிய ஆதார சத்தியங்கள் ஒரு முறை கூட சொல்லுகிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாடில முக்கியமான ஆதார சத்தியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நாள நம்ம பார்த்ததை முடிக்கலாம். முதலாவதான ஒரு காரியம் ரட்சிப்பு. இதெல்லாம் நம்ம கடந்த கிளாஸ்ல வந்து நம்ம சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த நேரத்துல நான் அது கோர்வையாக சொல்ல விரும்புகிறேன். ரட்சிப்பு என்ற மிகப்பெரியதான திட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பெந்தேகோஸ்தே நாளில, அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த நாளிலே அந்த சபையினுடைய கட்டமைப்பு ஆரம்பமானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சோ ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒரு சகோதரர் வாசித்து உதவும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பின் திட்டம் தேவனுடைய மிகப்பெரிய ஒரு பிளான்ல இருந்தது. அவருடைய மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமாயிருக்கிறார். நான் பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்கள் நமக்கு தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காணாமல் போன ஆடுகளை குறித்து சொல்லி வருகிற ஒரு சரித்திரம். அதிலே 7வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். லூக்கா 15வது அதிகாரம் 7வது வசனம். அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும், மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பின் திட்டத்துல ஒரு மிகப்பெரிய காரியம் அடங்கி இருக்கிறது. ஆவியானவர் கொடுக்கப்பட்ட தன்னுடைய சபை உருவான நாளில, இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நாளில, அந்த நாளில 3000 பேர் சபையோடு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியாக இந்த சபையானது, கட்டுமான பணியானது 2000 வருடங்களுக்கு மேலாக ஆண்டவர் என்ன செய்தார், தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது. அநேக தடைகள், அநேக போராட்டங்கள், இன்றைக்கு இருக்கிறதை விட அதிகமான போராட்டங்கள் அந்த நாட்களில இருந்தது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் தேவன் கர்த்தர் தம்முடைய சபை என்ன செய்யறாரு, அனுதினமும் கட்டி கொண்டே இருக்கிறார். சோ அப்போ இயேசு கிறிஸ்து பொதுவாக ஆட்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, 2000 வருடம் ஆகிறது, வரவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டவர் சீக்கிரமாக வருகிறேன் என்று சொன்னவர் ஏன் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கூட நம்முடைய வேதாகமத்துல 2 பேதுரு அதனுடைய 3வது அதிகாரம் 9வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையான வசனங்கள், வேத வாக்கியங்கள் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய இந்த திட்டத்திலே இணையாமல் இன்னும் பரிசுத்தாவியனரை பத்தி நம்ம அதிகமாக கற்றுக்கொண்டோம். இந்த திட்டத்துல, தேவனுடைய பிளான்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிய வேண்டும் இப்படி சொல்லுகிறது அவருடைய மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்கிறது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமா இராமல் எல்லாரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம் மீது நீடிய பொறுமையாக இருக்கிறார். இந்த பிளான், இதுதான் ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பினுடைய முதல் கட்டம், முதல் சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, சால்வேஷன், மறுபடியும் பிறத்தல், மனம் திரும்புதல், இதெல்லாம் நமக்கு தெரியும். சரி, 2வது காரியம், ரட்சிப்பு என்றால் என்ன?
முதல்ல நம்ம பார்க்கிறோம் இந்த அடிப்படை தத்துவத்துல இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். ஆனா இந்த ஆவியானவரை பற்றி நம்ம படிக்கின்ற பொழுது இதை நம்ம கோர்வையா படிக்கிறது நல்லது. சோ ரட்சிப்பு என்றால் என்ன அடுத்த கேள்வி. இதுல நமக்கு நான் பார்க்கிறோம் பைபிள்ல அநேக வசனங்கள் அண்ணன் கூட சொல்லியிருந்தாங்க, மீட்பு, விடுதலை, மறுபடியும் பிறத்தல், மனம் திரும்புதல், இப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தரிடமாக சேர்க்கப்படுகிறதல், இப்படி அநேக அந்த அதற்கு உள்கருத்து சொல்லக்கூடிய அநேக வசனங்களை நம்ம பார்க்க முடியும். இதனுடைய ஒரு மனம் திரும்புதல் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நிக்கேமுதிட்ட சொல்லுவார் இல்லையா, நீ மனம் திரும்ப நீ மறுபடியும் பிறவப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லுகிறத நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். சோ ரட்சிப்பு, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். ஏன் தாமதமா இருக்கிறார் அப்படின்னு, ஏன்னும் வரவில்லை என்ற கேள்விக்கு கூட நம்ம ஒரு என்ன வாசித்தோம், இன்னும் யாராவது ஒரு சிலர் ரட்சிக்கப்பட மாட்டார்களா என்று ஆண்டவர் என்ன செய்தார், தன்னுடைய வாக்கிலே அவர் தாமதமாக வருகிறார் என்பதை நம்ம பார்த்தோம். இந்த ரட்சிப்பு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா என்னது, மறுபடியும் பிறத்தல் அப்படின்னா என்ன, நாம் ஒரு பாவி, ரோமர் எழுதின நிருபத்துல நம்ம வாசிக்க முடியும் 10வது அதிகாரம் 9-10 வசனத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது, நான் ஒரு பாவி, நம்ம ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்தார் என்று நம்முடைய இருதயத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணுகிறது தான் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம். சோ ரட்சிப்பு என்றால் அந்த வசனத்தை கூட வாசிக்கலாமே, ரோமர் 10வது அதிகாரம் அதனுடைய 9-10 வசனம் வாசிக்கலாம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. இதுல நான் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, யாராவது இன்னும் அந்த ரட்சிப்பின் திட்டத்துல யாரும் இன்னும் வரவில்லை அப்படின்னு சொன்னா, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ நீங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ அடுத்த இந்த ரட்சகர் யார் அப்படின்னு உள்ள ஒரு கேள்விக்கு நம்ம பதில் கண்டுபிடிக்க போகிறோம். ரட்சிப்பு, ரட்சிப்பு என்றால் என்ன, யார் இதை ரட்சிக்க முடியும், இல்லை என்றால் யார் ரட்சகர் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 1:21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ அந்த ரட்சகர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து பாவத்திலிருந்து ரட்சிப்பது இந்த விஷயத்துல இப்போ ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். இந்த ரட்சகர் யார், அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:12, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பிரியமானவர்களே, இந்த நாட்களில அநேகர் தங்களுடைய சுயத்தினாலே எப்படியாவது பரலோகம் கண்டு அடையலாம், நற்கருணைகள் நற்கருணை செய்கிறதுனால நம்ம பரலோகம் சென்று விடலாம் அப்படின்னு எல்லாம் அநேகர் நினைக்கிறாங்க. நம்முடைய வேதாகமம் சொல்லுகிற மிகப்பெரிய மிக தெளிவான ஒரு காரியம் என்ன, யார் ரட்சகர் அப்படின்னு சொன்னா அவராலே அன்றி ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவால அன்றி நமக்கு வேறு ரட்சகர் இல்லை, நம்ம ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. அப்போ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது ரட்சிப்பினுடைய அந்த பெரிய அவருடைய சத்தியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது ரட்சிப்பு, ரட்சிப்பு என்றால் என்ன, யார் ரட்சகர் அப்படின்ற நம்ம பார்த்திருக்கிறோம். இப்போ ரட்சிப்புக்கு ரட்சிப்பு யாருக்கு தேவை அந்த ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கணும் இல்லையா. நம்ம அநேகர் நம்ம இந்த இதுல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், ஒருவேளை பிள்ளைகளா இருக்கலாம், அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பிள்ளைகளுக்கு தேவையா அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட பிள்ளைகளுக்கு ஒருவேளை இருக்கலாம் இல்லையா. ஆனா நமக்குடைய வேதம் என்ன சொல்லுகிறது அதுதான் நமக்கு முக்கியம். ரோமர் எழுதின நிருபம் அதனுடைய 3வது அதிகாரம் ரோமர் 3 அதனுடைய 23-24 கூட வாசிக்கலாம். ரோமர் 3:23-24 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இதுதான் பைபிள் என்ன சொல்லு, எல்லாரும் பாவம் செய்து
தேவ மகிமையற்றவர்களா? அதாவது ஆதாம் ஏவாளுடைய சந்ததி அவர்களுடைய வித்து எல்லாருமே பாவம் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இதுலயும் நமக்கு எல்லாம் இதெல்லாம் நமக்கு பேசிக்கா தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம எல்லாம் பாவி அப்படின்னா நம்ம எல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இன்னும் அப்படி இல்லாத இல்லை என்றால் இதை ஏற்றுக்கொள்ளாத அநேகர் உண்டு. நான் நல்லாத நான் சின்ன வயசுல பிறந்தனே, நான் ஒரு என்ன பாவம் செய்தேன், நான் குடிக்கிறேனா, நான் ஏதாவது வேற ஏதாவது விஷயங்கள் ஏதாவது நான் போறேனா அப்படின்னு சொல்லி எல்லாரும் தன்னைத்தானே நீ என்ன நியாயகரித்தி படுத்துக்கிறது உண்டு. நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர் தேவனுடைய சமூகத்துல வருகிறதற்கு நம்மளால தகுதி இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இதைதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 51வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தில் அழகா அவர் சொல்லுவாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால். அந்த வசனத்தை நாம வாசிக்கிறேன், வாசிங்க. இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். சி, இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, நான் பிறக்கும் போதே நான் என்னத அந்த பாவத்திலே நான் பிறந்தேன். என்ன அதனுடைய என்ன அதற்கு சாட்சி அப்படின்னு நீங்க ஒரு சின்ன பிள்ளை எடுங்க. ஒருவேளை நம்ம நிறைய பிள்ளைகள் நம்ம இப்ப வளரக்கூடிய பிள்ளைகள் இருக்கு. சோ அந்த பிள்ளைக்கு சாப்பாடுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அடம் பிடிக்கும், ஆளும், பால் பாட்டில தூக்கி வீசும். இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தது? யாரா சொல்லி கொடுத்துருக்கீங்களா? நான் அது ஒரு உதாரணம் கூட சொல்லுவேன். இந்த பிள்ளை கீழே அதாவது நகர்ந்து நகர்ந்து செல்லுகின்ற பொழுது அப்ப வந்து மண் இதை எடுத்து வாயில போடும், நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு முறை மண் எடுத்து போடும்போது என்ன செய்யும்? அந்த சைடு இந்த சைடு பார்க்கும், பார்த்துட்டு திருப்பி வாயில போடும். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அது யார் அதுக்கு சொல்லி கொடுத்தது? அந்த ஜென்ம சுவாவம் என்ன செய்யுது? அந்த பிள்ளைக்க இருதயத்துல இருக்கு கோபம், மறைக்கிறது, இல்லைண்டா அம்மா பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லி இப்படி உள்ள உள்ள விஷயம். இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைக்க சுவாபத்துல என்ன செய்யுது? இந்த பாவம் ஒட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இது பெருசாக பெருசாக வேற விதமான அந்த பாவத்தை என்ன செய்யும்? அதை பிள்ளைகளை லீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த பாவ சுவாபத்திலிருந்துதான் என்ன ரட்சிப்பு தேவை அப்படின்னு சொல்லி பார்க்க. அப்ப யாருக்கு ரட்சிப்பு தேவை? மனிதனாக பிறந்த எல்லாருமேக்கே தேவை. இது எந்த இடத்துல ஆரம்பமானது? ஆதாம் ஏவாள் அவர்கள் இடத்துல அந்த கீழ்ப்படியாமனாலே இந்த பாவம் இந்த பூமியில வந்து அதுக்கப்புறம் என்னாச்சு? அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் விரட்டப்பட்டார்கள். அப்புறம் என்ன செய்யப்பட்டது? சுடர்வழி பட்டயத்தை அங்க உள்ள வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய திட்டம் என்ன? பழைய ஏற்பாடு காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மோசே முகாந்திரமாக பலிகள் ஏற்படுத்தினாங்க. பாவத்திற்கு பரிகாரமாக 5 விதமான பலிகளை ஏற்படுத்தினாங்க. அந்த பலியினுடைய பூரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன செய்யப்பட்டது? இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது யாருக்கு தேவை என்று நாம் பார்க்கின்ற பொழுது மனுஷனாக எல்லோருக்குமே என்ன செய்யணும்? இந்த ரட்சிப்பு மறுபடியும் பிறத்தல். அதுதான் யோவானின் சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்துல நம்ம வாசிக்கிறேன், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியாக அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இல்லை என்றால் அதிகாரம் தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த ரட்சிப்பு எப்படி கிடைக்கிறது? அந்த ஒரு பார்வை நம்ம பார்க்க வேண்டும். எப்படி கிடைக்கிறது? யார் இந்த ரட்சிப்புக்கு காரணகர்த்தா யார் அப்படின்னு சொல்லிங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம படித்த ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதுல மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னைக்கு தெரியாத யாருமே இல்லை. எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. நம்ம நம்ம சாதா நம்மை நம்முடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத மற்றவர்களுக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து. ஆனா இந்த ஆவியானுடைய செயல் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் அவர் தெய்வன் என்று நம்முடைய இருதயங்கள்ல ஊற்றப்படுகிறது. இல்லை என்றால் அதை 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 நமக்கு பகிர்ந்து தருகிறது யார் அப்படின்னு சொல்ல, பரிசுத்த ஆவியானவரை அண்டி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது. சோ இந்த உணர்த்துதல் உந்துதல் நமக்கு ஒரு சுயம் இருக்கிறது இல்லையா? நம்முடைய ஆவி, நம்ம ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு. இதனால மக்கள் வந்து மனுஷன் வந்து அநேக காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கூட இருக்கலாம். அநேகருடைய காதுகளில இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் அப்படின்னு தெரியும்.
ஆனாலும் அவங்களுடைய சுய நீதியின் பிரகாரமாக என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சோ ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் இயேசு கிறிஸ்து தான் தேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தூண்டுதலை நமக்கு தந்தது யாரு, அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது எபேசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை கூட வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 7-8 எபேசியர் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். பிரியமானவர்களே, தொடர்ந்து 2வது அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களை நம்ம வாசிக்க முடியும். அதுல 7-8 மட்டும் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தொடர்ந்து இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு மனப்பாடமா தெரியும். ஒரு முறை கூட ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளவுதான். அப்புறம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 14 வசனத்துல அவருக்குள், அதாவது குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம அநேக வசனங்கள் இருக்கிறது, நான் நேரம் இல்லாதனால அந்த வசனங்கள் எல்லாம் எடுக்கல. 1 பேதுரு 1வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், 18-19 உடைய முன்னோர்களால பாரம்பரியத்தினால அல்ல, வீணான நடப்பினால அல்ல, கிறிஸ்து என்னும் விலையேற பெற்றதும் மாசற்றதும் ஆகிய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். நம்முடைய மீட்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, அதற்கு ஒரு பிராயசித்தம், அதுலன்னா ஒரு பரிகாரம் செய்யப்பட்டிருக்கிற, அது யாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இனி அடுத்து மெயினாக நாம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த ரட்சிக்கப்பட்டவர்களுடைய சிலாக்கியம் என்ன, அவங்களுக்கு என்ன சிலாக்கியம். இப்ப நம்ம ஒரு ஒரு கம்பெனில வேலை பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைக்கும் இல்லையா, மாசம் சோறும் மாசம் சம்பளம் கிடைக்கும், எங்களுக்கு இங்க இருக்கிறதுல வருஷத்துக்கு ஒரு டிக்கெட் ஃபேர் கிடைக்கும். இதே மாதிரி ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லாண்டா மீட்கப்பட்டவர்களுடைய அவங்களுடைய சிலாக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. He became a new creation. அதாவது புதிய ஒரு சிருஷ்டி. அப்படின்னா மனுஷனை பாக்குறதுக்கு நம்மளையும் மற்றவர்களையும் இல்லைன்னா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாதவங்களை பார்க்கும் போது ஒரே ஆளுதான். நமக்கும் நம்முடைய சுபாவம் பாத்தீங்கன்னா, நம்முடைய சரீரத்துல நீங்க வரக்கூடிய மற்றவங்களுக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் என்ன செய்யும், இருக்கும். ஆனா என்ன பைபிள் நமக்கு சொல்லுது அப்படின்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்ன, புதிய சிருஷ்டி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் இந்த உலகத்துலதான் நம்ம வாழுகிறோம், உலகத்துல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு நான் இதுவரைக்கு முன்னால கூட நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு தாமரை இலை வந்து தண்ணியில தான் இருக்கும். தாமரை இலை வந்து எங்க இருக்கும், தண்ணியில தான் இருக்கும். ஆனா ஒரு மழை தண்ணி அதுக்கு மேல விழுந்தா என்ன ஆகும், அது வந்து தெரிச்சு கீழே போகும். இல்லைன்னா அந்த தண்ணி தண்ணி வந்து இதை ஆள்கொள்ளாது. சோ அதே போல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நம்ம, உலகம் நம்மை ஆண்டு கொள்ளக்கூடாது, உலகம் நம்மை என்ன செய்யக்கூடாது, ஆண்டு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதுதான் புதிய சிருஷ்டி. அப்படின்னா கிறிஸ்துவனுடைய சுபாவம், அந்த கேரக்டர் நம்மள வரணும். நம்ம இந்த துக்ககரமான காரியம், அநேக கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றவங்க தான் இன்னைக்கு அநேகமாக கிறிஸ்துவை பிரதிபலிக்காமல் இந்த உலகத்திற்கு ஏற்ற வேஷம் போடுறாங்க. நம்ம பேப்பர்ல கூட பார்க்க முடியும் இல்லையா, ஜான் இல்லைன்னா ஜோசப் இவங்க கொலை இல்லைன்னா அங்க திருட்டு, இப்படி உள்ள விஷயங்கள் கூட அது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்குது. அப்படி என்ன அப்படின்னு சொன்னா, பெயர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. நேம் என்னது, பெயர். ஆனா அப்படி இருந்தா பரலோகம் போக முடியுமா, இல்ல. அப்போ ஒரு புதிய சிருஷ்டியாக மாற வேண்டும், கிறிஸ்துவனுடைய சுவாபத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டும், இல்லை என்றால் கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து 2வதான காரியம், பாவ மன்னிப்பு பெற்றவர்களாகிறோம். என்னது, ஒரு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கலாம்.
அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவார்கள் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் சொல்லி இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இதுதான் மிகப்பெரிய நமக்கு அநேகருக்கு பாவத்திற்கு மன்னிப்பு அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்துல கூட நம்ம பார்க்க முடியும். வேளாங்கண்ணியில போய் பொருத்தனை பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, முடி கொடுப்பாங்க, முட்டை அடிப்பாங்க. இதெல்லாம் யாரு கேட்டிருக்குது? உங்க நம்ம கடவுள் கேட்கிறாரா? ஏன்னா கை கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா கை வந்து முடி வந்து திரும்ப திரும்ப வளரும். அதனால வேளாங்கண்ணிக்கு முடி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சுபாவம் நம்ம கிறிஸ்தவத்துல இருக்குது. கைய கொடுப்பானா யாராவது? யாருமே கொடுக்க மாட்டாங்க. சி, பாவத்திற்கு மன்னிப்பு என்ன அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து அதற்கு பிரயாச்சித்தம் செய்திருக்கிறார். சிலுவையில 2000 வருஷத்திற்கு முன்பதாக, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படியாக சரித்திரத்தை பிரித்த சரித்திர நாயகன், என்னுடைய உங்களுடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆனா இன்னைக்கு ஆட்கள் என்ன செய்வாங்க? அதெல்லாம் யாரு? பேர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றவங்க. சிலவங்க வந்து நடந்து, நான் பார்த்திருக்கேன் வேளாங்கண்ணிக்கு, நம்ம ஊர்ல இருந்து நடந்து வேளாங்கண்ணிக்கு போறவங்க. யார் சொன்னது, யார் கேட்டது, இதெல்லாம் யாருக்கு தேவை? அநேக மூட நம்பிக்கைகள் இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கிறது. சோ என்ன, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு. ரொம்ப எளிமையான ஒரு முறையில ஆண்டவர் வந்து இதை வச்சிருக்கிறாரு. இது வந்து ஏழைக்கும் பொருந்தும், பணக்காரனுக்கும் பொருந்தும். கடவுளுடைய அல்ல ஆண்டவருடைய சமூகத்துல ஏழை ஏழை பணக்காரன் பெரியவன் அழகுள்ளவன் அழகில்லாதவர் இப்படி ஒரு வித்தியாசம் இல்லை. எல்லோரும் ஆண்டவருடைய பார்வையில சமமா இருக்கிறார்கள். எல்லாருக்கும் சிந்தப்பட்டது ஒரே ரத்தம் தான். அதுதான் இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 1000 வருடங்களுக்கு முன்பதாக அந்த கல்வாரி சிலுவையில அதை சிந்தினார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், மெய் சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். ரோமர் 5:1 வசனம் வாசிக்கலாம். மெய் சந்தோஷம் சமாதானம். எவ்விதமாக நாம் விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய பிதாவாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு இந்த கொரோனா இந்த பீரியட் இல்ல, நம்முடைய சபையில கொடுங்கியூர் சபையில அண்ணன் சொன்னா ஒரு 25 மேலான சகோதர சகோதரிகளுக்கு இந்த கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டது. கடந்த நாட்கள்ல நம்ம அநேகருக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர் எல்லாரையும் இன்னைக்கு பாதுகாத்திருக்கிறாரு. இப்படி இருக்கின்ற பொழுதும் தேவ சமாதானம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த நம்ம வாசித்தது போல அவருடைய நாமத்தின் மேல் அல்லையென்றால் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் டெம்பரரியா இருக்கும். பொதுவா இந்த நீங்க உங்களுக்கு தெரியும், நம்ம நண்பர்கள் எல்லாம் ஒரு என்ன பையங்கள் கூட காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி, என்னடா நீ தண்ணி அடிச்ச அப்படின்னு கேட்டா ஒரு சமாதானம் இல்லை அப்படிம்பாங்க. இந்த சமாதானம் இந்த போதை அந்த மனுஷனை விட்டு போறது வரைக்கும் என்ன ஆகும், ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு சமாதானம் இருக்கும். அதுக்கு பிறகு திருப்பியும் அந்த கவலை வரும். ஆனா தேவன் தரக்கூடிய சமாதானம் அது வந்து நித்திய நித்திய நாட்கள் நம்மோடு கூட இருக்கும். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபையினுடைய அந்த மிகப்பெரிய தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, இவன் ஒருவேளை நமக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா மற்றவர்களுக்கு இருக்கிற மாதிரி பெரிய வசதி வாழ்க்கையெல்லாம் நமக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா தேவ சமாதானம் இந்த கொஞ்ச காலத்துல நம்முடைய பாடு நம்மை விட்டு நீங்கி விட்டுடும், நாம் கிறிஸ்துவோடு கூட இருக்க போகிறோம் என்ற பெரிய ஒரு சந்தோஷம். ஒரு வசனம் கூட வாசிக்கலாம், கொலோசையர் 1:20 அதனுடைய 20வது வசனம். கொலோசையர் 1:20, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி அப்படின்னு பார்க்கிறோம். சோ பிரேமனுக்குள்ளே உலகம் கொடுக்காத சமாதானம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் இல்லைன்னா சந்தோஷம் டெம்பரரி, அதாவது ஒரு 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 சிலவங்க ஒருவேளை ஒரு படம் பார்க்க போவாங்க, எதுக்கு அப்படின்னா ஒரு 3 மணிக்கு நிம்மதியா எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து போய் ஏசி ரூம்ல போவாங்க 3 மணிக்கு. அதை விட்டு வெளியே வந்த உடனே என்ன செய்யும் உலகம் திருப்பியும்? வீட்டில் போனா பிரச்சனை, மனைவி பிரச்சனை, பணப்பிரச்சனை, இந்த பிரச்சனை வந்து மனுஷனுக்கு வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் இது நம்மை விட்டு கடந்து போகும் அப்படின்னு சொல்லி
உள்ள ஒரு சமாதானம் எப்படி தந்திருக்கிறாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார். அடுத்த ஒரு காரியம், நான்காவதான காரியம், நித்திய சுதந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பங்கு, விசுவாசிகளுடைய பங்கு என்ன அப்படின்னு சொன்னா நித்திய சுதந்திரம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், ஒன்று பேதுரு 1:4-5 1 பேதுரு 1:4-5 அவர் இயேசு கிறிஸ்து, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எவ்வளவு ஆறுதலான வசனம்! நமக்கு மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது விசுவாசிகளுக்கு. அவர் எப்படி நம்மை மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லி, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோலிந்து எழுந்ததுனாலே. அநேகர் இன்னைக்கு சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படவில்லை, இல்லைன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படவில்லை, மரிக்கவில்லை, உயிர்த்தெழவில்லை, இப்படி எல்லாம் சொல்லுகிற ஒரு காரியம் நம்ம பார்க்க முடியுமானா? பரிசுத்த வேதாகமம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் மரித்தோலிந்து எழுதினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேன ஜீவனுக்குள்ள நம்பிக்கை உண்டாகும்படி அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து சில வசனங்கள் நீங்க எழுதி எடுத்துடுங்க. லூக்கா 10 ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா 10:20 ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். பிரியமானவர்களே, நம்முடைய சந்தோஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரலோகத்துல உங்களுக்கு நாமங்கள், ஒவ்வொருவருக்கும் நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு மிகப்பெரிய நித்திய சுதந்திரம் அவர்களுடைய பங்கு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த விசுவாசிகளுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. இன்னைக்கு ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், இல்லைன்னா மனபாரத்துல இருக்கலாம். நம்ம பரிசுத்த ஆவியானவரை பற்றி படித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம், சபையினுடைய புதிய ஏற்பாடு, விசுவாசிகளுடைய சபையின் சத்தியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நித்திய சுதந்திரம். 2 Corinthians 5:1 கூட வாசிக்கலாம். 2 Corinthians 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம இந்த கூடாரம், நம்ம இருக்கிற வாசிக்கிற கூடாரம் பெரிய வீடா இருக்காது, மழை வந்தா தண்ணி வரும், இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்ம எல்லாரும் கடந்து போயிருக்கிறோம். நாங்களும் கூட பாகோடுல இருக்கும்போது நாங்க எல்லாம் ரொம்ப நாங்க ஜெரி எல்லாம் எங்க பக்கத்து வீடு அங்கெல்லாம் ஒழுகும், மழை வரும்போது தண்ணி வரும். இதுல இது இந்த ஒரு நித்தி இந்த வீடு ஆண்டவர் என்ன நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், இந்த வீடெல்லாம் அழிந்து போகக்கூடியது, நம்ம காண்கின்ற யாவும் அழிந்து போகக்கூடியது, தேவனால் கட்டப்படும். அப்போ யார் கட்டப்பட்ட வீடு? கைவேலை இல்லாத மாதிரி நித்திய வீடு நமக்கு உண்டு. சோ நம்ம ஒரு பெரிய ஓனருக்க சகலத்தையும் படைத்தவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கிறது. சரி, அடுத்த ஒரு விஷயம், இவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் நித்தியமாக பாதுகாக்கப்படுகிறார்கள். இந்த உலகத்திலே நம்ம பாதுகாக்கப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளைகள் இல்லைன்றா ரட்சிக்கப்பட்டவர்கள். மறுமை அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பதாக, நம்ம ஒரு வாசனத்தை மட்டும் வாசிக்கலாம். யோவான சுவிசேஷம் 10 அதனுடைய 28-30 வாசிக்கலாம். இரண்டோ யோவான் 10:28-30 நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகள் என் பிதாவின் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். பிரியமானவர்களே, இதனுடைய கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளுக்கு என்ன அவளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது அப்படின்னு 27 பார்க்கிறோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய இன்னைக்கு அநேக சபைகள்ல போதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ரட்சிப்பு இழந்து போயிரும், நீ ஒழுங்கா உறுதியா பிடிக்கவில்லை அப்படின்னா, நம்முடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற ஒரு காரியம், மிக தெளிவான ஒரு காரியம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. நமக்கு இட்டர்னல் லைஃப், அதாவது நித்திய பாதுகாப்பு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? பவுல் அதான் சொல்றாரு, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து நான்
கிறிஸ்துவோடு கூட இருக்க நான் ஆசைப்படுகிறேன். இந்த ஆசை நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் அதிகரித்துட்டே போனோம். இந்த தேகத்துல பாடு, இந்த தேகத்துல வியாதி கஷ்டங்கள், வயசாக வயசாக நடக்க முடியாத முட்டுவலி, இதெல்லாம் ஆண்டவர் வந்து அனுமதித்தா கூட இந்த தேகத்தை விட்டு பிரிந்து என்ன செய்யப்படுகிறோம், நம்ம கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் இது, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதில்லை. இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா அநேகர் இன்னைக்கு போதிக்கிறது, நீங்க வந்து ஆண்டருடைய ரட்சிப்பு உங்களுக்கு நஷ்டப்படுறோம், இறுதி வரைக்கும் நீங்க நிலைச்சு நின்னாதான் ரட்சிக்கப்படுங்க, இல்லைன்னா முடியாது அப்படியே. அது வந்து நமக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அல்ல, அது அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். நம்முடைய விஷயம் என்ன, நீங்க என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக மீட்பராக உங்க இருதயத்துல நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, அன்னையிலிருந்து நீங்க பரிசுத்த ஆவியானவர் நம்மள புத்திரை போடப்படுகிறார். எபேசியர் 4:30 நீங்க வாசிங்க, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்க. அந்த பரிசுத்தாவியானவர் நம்மை விட்டு போக மாட்டார், நம்மோடு கூட இருப்பார். நம்ம என்ன செய்யலாம், அவரை துக்கப்படுத்தலாம். இப்ப நம்ம பிள்ளைகள் வந்து நம்ம சொல்றத கேட்கலன்னா பெற்றோருக்கு கண்டிப்பா என்ன செய்யும், ஒரு துக்கம் வரும் இல்லையா. அப்ப பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி அடிச்சு விடுவாங்களா, அடிச்சு. ஒருவேளை ஒரு பிள்ளை ஒரு தவறு பண்ணி, ஒருவேளை ஒரு பையனை மேரேஜ் பண்ணி அவங்க வீட்டை விட்டு போனா கூட கொஞ்ச நாள் பொறுத்து என்ன செய்வாங்க, சேர்த்துக்கிடுவாங்க. அப்பா மனசு அம்மா மனசுன்னு சொல்லுவாங்கல்ல, இதே மாதிரிதான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறார், நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறார், அவர் தங்கும் நம்ம ஆலயமா இருக்கிறோம். சோ நம்ம 5 விஷயங்களை பார்க்கிறோம். நம்ம வந்து புதிய சிருஷ்டியாக மாறுகிறோம், பாவ மன்னிப்பை பெறுகிறோம், மெய் சந்தோஷம் சமாதானத்தை கிறிஸ்துக்குள்ளாக படுகிறோம், இந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய சிலாக்கியம் அப்படின்னு பார்க்கிறோம், நித்திய சுதந்திரத்திற்கு அவர்கள் பங்காளர்கள், ஒவ்வொருவருமே நித்திய சுதந்திரத்திற்கு பங்குள்ளவர்கள் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்ரேயர் 9:12 அதனுடைய 12 வசனத்தை கூட வாசிக்கலாம். எப்ரேயர் 9:12, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பார்க்கிறோம், இது ஒரு நித்திய மீட்பு, புரியுதா. பழைய ஏற்பாடு காலங்கள்ல ஆசாரியர்கள் என்ன செய்யும், வருஷந்தோறும் அதுக்கு முந்தின வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய பாவத்திற்காகவும் பின்பு மக்களுடைய பாவத்திற்காகவும் பலி செலுத்துவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, அவர் ஒரு அவர் பரிசுத்தம் உள்ளவர், பாவமறியாதவர், குற்றம் இல்லாதவர். என்னையும் உங்களை மீட்கும்படியான ஒரு நித்திய பலியை அவர் செலுத்தி, அவர் என்னென்றைக்கும் நாம் வாசிக்கிறோம், நித்திய ஒரு பலியை செலுத்தி நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். அதற்கு அந்த மீட்புக்கு பேரே நித்திய மீட்பு இல்லையா. சரி, ஓகே, அடுத்த ஸ்டெப் ரட்சிப்புக்கு பிற்பதாக நாம ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்புல வர்றோம். இது வந்து நமக்கு தெரியும், லூக்கா 7:30 பிரகாரம் இது தேவனுடைய ஒரு ஆலோசனை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நிறைய பேர் சபையில இருக்கிறீங்க, ஒருவேளை ஞானஸ்நானத்துக்கு காத்துட்டு இருக்கலாம். இந்த ஆவியானவர் இந்த சபை சரித்திரத்தை உண்டு பண்ணதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் திட்டம் என்ன, மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம் என்ன விஷயம், ஞானஸ்நானம். இந்த ரட்சிப்புல நம்ம அநேக காரியங்களை பார்த்தோம், ரட்சிப்பு என்றால் என்ன, யார் ரட்சகர், யார் யார் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு உள்ள சிலாக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். அடுத்து இரண்டாவது காரியத்தை நம்ம ஞானஸ்நானம், இது லூக்கா 7:30 வசனத்தை படிக்கலாம். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இது தங்களுக்கு கேடுண்ட தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஞானஸ்நானம் எடுக்கணும் இல்லைன்னா எடுக்கணுமா வேண்டாமா அப்படி கூட நம்ம யாராவது அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பரிசேயர்களெல்லாம் அந்த நாட்கள்ல பார்க்கிறோம், அந்த சதுசேயர்களுமாகி அவர்கள் என்ன செய்தாங்க, இந்த ஞானஸ்நானத்தை தேவனுடைய ஆலோசனைய தள்ளி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பைபிள்ல பார்க்கிறோம். அடுத்து மத்தேயுடைய சுவிசேஷம் 28:18 அதனுடைய 19 வசனம், மத்தேய 28:19, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. இந்த இடத்துல இது ஆண்டவருடைய கட்டளை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து சொல்வாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. சி காட் ஹஸ் கிவன் அ கமாண்ட்மெண்ட், என்னது, நீங்க வந்து பிதா குமாரன் நீங்க எல்லாரையும் சீஷரானதுக்கு அப்புறம்தான் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இனி வந்து மத்தேயு 3:15 வசனத்துல வாசிக்கிறோம்.
யோவான் ஸ்நானம் சொல்லுகிற ஒரு காரியம் மத்தேயு 3:15. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். இது வந்து என்ன சொல்லப்படுகிறது? அப்பொழுது இயேசுவனுக்கு பிரதி, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. இது ஒரு நீதி. ஞானஸ்நானம் என்ன? சபைக்கு கொடுத்த, தேவன் கொடுத்த ஒரு நீதி. முதலாவது பார்த்தோம், இது தேவனுடைய ஒரு ஆலோசனை, இது தேவனுடைய கட்டளை, இது வந்து தேவனுடைய நீதி. அடுத்து ஒரு விஷயம் கூட, இது நல்மனசாட்சியின் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 1 பேதுரு 3:21 வாசிக்கலாம். 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இங்க நம்ம பார்க்கிறோம், தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்நானத்தை குறிச்சு பார்க்கிறோம். இதுல வந்து யார் எடுக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. நான் நேரம் இல்லாதனால கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம். ரட்சிக்கப்பட்ட நம்ம அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், மனம் திரும்பினவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள். இன்னைக்கு அநேக விதமான தவறான உபதேசங்கள் இருக்கிறது. இது நாம படிச்சுட்டு வர்றது, இந்த பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆதார சத்தியங்கள், அதாவது டாக்டர்னல் இஷ்யூ கூட நம்ம படிச்சுட்டு வரோம். அப்ப இந்த எப்படி யார் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அதாவது நம்ம மத்தேயு 3:28-19 பார்த்தது பிரகாரம், சீஷர்கள் ஆனதுக்கு அப்புறம், நீங்கள் சகல, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி அப்படின்னு பார்க்கிறோம். இல்லை என்றால் விசுவாசம் உள்ளவனாக, விசுவாசம் உள்ளவனாக ஆனதுக்கு பிற்பதாக பார்க்கிறோம். வசனங்களை மட்டும் நான் சொல்றேன். இந்த அப்போஸ்தலர் 8:36-37 வசனங்கள்ல அந்த கந்தாகையோட மந்திரியோட ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். அது மட்டும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8:36-37. இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். நீ முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை. இதை நீங்க அண்டர்லைன் பண்ணணும். இந்த ஞானஸ்நானம் எடுப்பது என்பது யாராவது ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா கூட நம்ம எடுக்கக்கூடாது. முழு இருதயத்தோடு விசுவாசித்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய சபைகள்ல நாங்க எல்லாம், எங்களுடைய அம்மா எல்லாம் சிஎஸ்ஐ சார்ந்தவர்கள். சின்ன வயசுல குழந்தை பிறந்தோன்னா தெளிப்பாங்க, நான் முழு இருதயத்தோடு விசுவாசித்தனா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. புரியுதா? அப்போ இதுல ரோமன் கத்தோலிக்க சபைகள்ல நீங்க கூட பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி தண்ணியை வச்சு தெளிப்பாங்க. இந்த இதெல்லாம் தவறான, வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம். பைபிள்ல என்ன சொல்லுது? முழு இருதயத்தோடு விசுவாசித்து நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர் கூட இந்த உடன்படிக்கைகளை, இது தேவனுடைய ஆலோசனை நம்ம எடுக்கிறோம். சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது இல்லையா? தேவனுடைய கற்பனைக்கு நம்ம கீழ்படுகிறோம், தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறோம். நல் மனசாட்சியின் உடன்படிக்கை கவனன்ட் அப்படின்னா, அதற்கு வந்து ஒரு குழந்தை வளர்ந்து அறிவு வந்ததுக்கு அப்புறம் தான் எதற்கு நான் எடுக்கிறேன் என்று தெரிஞ்சு நம்ம எடுக்கணும். அது மாதிரி முழுகு ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கந்த மந்திரியுடைய அந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் தண்ணீரை இறங்கினார்கள், இறங்கி இரண்டு பேருமாக, அல்லாட்டால் அந்த பேப்டிசம், அல்லாண்டா பேப்டிசோ என்ற வார்த்தையில இருந்து அந்த வார்த்தை வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். போன வாரத்துல கூட முழுகுதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை குறித்து அதிகமாக நம்ம தெரிந்தவர்கள், அதனால அதை விடுறேன். மூன்றாவதான காரியம், அப்பம் விட்டு ஆராதனை. இது நம்ம சபையிலோடு கூட ஐக்கியப்படுகின்ற பொழுது, இது வந்து அப்போஸ்தலர்ல நம்ம வாசிக்க முடியும். 2:41-42 வசனங்களை வாசிக்கலாம் பிரதர். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இங்கு மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்தாங்க? ஞானஸ்நானம் எடுத்தவர்கள். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் என்ன செய்தாங்க? சபையில அப்பம் விட்டு ஆராதித்தார்கள். அப்ப இதுல 4 விஷயங்கள் மூல உபதேசத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யம், தேர் மஸ்ட் பி எ ஃபெலோஷிப், அப்பம் விட்டுதலிலும்
தென் ஜெபம் பண்ணதுல பிரேயர் இந்த நான்கு விஷயங்களும் சபையில உறுதியாக இந்த ஆவியானவரில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல இதுல இப்போ இந்த நம்ம கிறிஸ்தவ சமுதாய வட்டாரத்துல இதுல ஒருத்தங்க வந்து சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேரு அதுல ஒரு பிரிவு நம்மிடத்துல இருந்து அப்படி பிரிஞ்சு அவங்க தனியா நிக்கிறாங்க. இது வந்து சனி அந்த வாரத்தின் நம்ம வந்து வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள்ல நம்ம ஆராதிக்கிறோம். இது வந்து இன்னொரு டிபேட்னுவாங்களா, இது வந்து நமக்கு புதியற்பாடு விசுவாசிகள் நம்ம அநேக இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும். பழையற்பாட்டுல கொடுக்கப்பட்டது ஓய்வு நாள் இல்லை என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஒரு உடன்படிக்கையாக கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் வந்து ஆறு நாள் உலகத்திலையும் எல்லாவற்றையும் படைத்து விட்டு ஏழு நாள் என்ன செய்தாரு, ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி ஆறு நாள் வேலை செய்து ஏழாம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்தாரு, ஒரு கற்பனையாக கொடுத்தார். ஆனா நம்முடைய புதியற்பாடு விசுவாசிகளுக்கு புதிய சிருஷ்டி நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாளை நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல கூட அப்போஸ்தலர்ல கூட அவங்க ஆராதித்ததை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கலாம். அந்த வாரத்தின் முதல் நாள்ல அவங்க அப்பம் விட்டு ஆராதித்தார்கள். அப்போஸ்தலர் இரண்டாவது இருபதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் இருபது ஏழு. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்டபடி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் போதும். சோ இங்க நம்ம பார்க்கிறோம் வாரத்தின் முதல் நாள்ல. இனி ஒண்ணு குறிந்தர் பதினாறுல கூட இரண்டாவது வசனத்தை கூட வாசிக்கலாம், அப்ப அந்த கிளியர் ஆகும். ஒன்று குருந்தியர் பதினாறு ரெண்டு. நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவுள். போதும் போதும். இந்த காரியங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நம்முடைய இல்லையென்ற சீஷர்கள் ஆதி பெற்றோர்கள் எப்படி என்ன செய்திருக்கிறாங்க, புதியற்பாடு விசுவாசிகள் எல்லாம் வாரத்தின் முதல் நாள் என்ன செய்தாங்க, அவர்கள் வந்து அப்பம் விட்டு ஆராதித்தார்கள், தேவனை ஆராதித்தார்கள் என்று பார்க்கிறோம். அது என்ன வாரத்தின் முதல் நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல எந்த ஒரு வேற மாற்று கருத்துக்கள் நமக்கு வேண்டாம். அதுக்கு பிற்பதாக சபையினுடைய ஐக்கியம் நமக்கு உண்டானது. சபையினுடைய ஐக்கியம் சபையில ஆரம்ப நாள் கோஸ்தி நாள்ல சபை உண்டானது. அது ஒரு கட்டிடம் அல்ல என்று நம்ம பார்த்தோம். கர்த்தர் ஆண்டவர் என்ன செய்தார், சபையில பூர்ண அவர் ஒரு ஐக்கியத்தை நாங்க ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவோடு கூட ஒரு ஐக்கியம். ஒன்று தெசலோனிக்கர் நான்காவது அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை வாசிக்கலாம். ஒன்று தெசலோனிக்கர் நான்காவது அதிகாரம் அதனுடைய பதினாறு பதினேழு வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பிரியமானவர்களே, இந்த சபை கட்டமைப்பு கிறிஸ்துவோடு கூட ஒரு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தும்படியாக ஆண்டவர் ஏற்படுத்தினார். சோ இந்த ஐக்கியம் வந்து நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு உறவு நித்தியம் வரைக்கும் செல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ பொதுவான நம்முடைய சபையில ஆண்டவர் வந்து அநேக அப்போஸ்தலர்களை தீர்க்கதரிசிகளை நீங்க எபேசியர்ல நீங்க பார்க்கின்ற பொழுது அநேக வரங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். அநேக காரியங்களை ஆண்டவர் என்ன செய்தாரு, அநேகருக்கு அநேக விதமான எல்லாருக்கும் எல்லா வரங்களும் இல்லை, ஒவ்வொரு வரங்களை கொடுத்து என்ன செய்தார் ஆண்டவர் வந்து சபையுடைய கட்டுமான பணியை அவர் செய்து கொண்டு வருகிறார். இந்த சபையை சேர்த்து கொள்வதற்கு ஆண்டவர் சீக்கிரமாக அவர் வர இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாள்ல நம்ம படித்த ஒரு விஷயங்களை நம்ம ஒர்க்க ஜஸ்ட் ரீகேப் பண்ணிட்டு நம்ம இந்த நாள்ல முடிக்கலாம், நேரம் ஆகிவிட்டது. சோ இந்த ரட்சிப்பு அதாவது புதிய ஏற்பாடின் மூல ஆதாரங்கள் என்ன பரிசுத்தாவினாலே அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, ரட்சிப்பு என்றால் என்ன, யார் ரட்சகர், எதற்கு ரட்சிப்பு, எப்படி ரட்சிப்பு கிடைக்கிறது, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு உள்ள சிலாக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்தோம். இரண்டாவதான காரியம் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய ஆலோசனையாக இருக்கிறது, அதை நாம் தள்ளிவிடக்கூடாது. தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது, தேவனுடைய நீதியாக இருக்கிறது, நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த நான்கு விஷயங்களை நம்ம பார்த்தோம். சோ ஞானஸ்நானம், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட்டவர்கள்
தொடர்ந்து ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிய வந்தவர்கள் அப்பம் விட்டு ஆராதிக்க வேண்டும். அதுல நம்ம பார்க்கிறோம் வாரத்தின் முதல் நாள்ல அப்பம் விட்டு ஆராதித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சோ இந்த இந்த காரியங்கள் ஆண்டவர் ஏற்படுத்தினார். இப்படிப்பட்ட சபை மக்களை என்ன செய்தார்? ஆண்டோரு கூட கூட ஒரு நெருங்கிய உறவு இல்லையென்றால் ஒரு சபை ஐக்கியம், அவருடைய சபையில நம்ம அங்கத்தினரை வைத்து ஐக்கியமாக வைத்து நம்மை அவர் என்ன செய்வாரு? சேர்த்து கொள்ள அவர் அங்கிருந்து வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது வரைக்கும் இந்த சபையை கட்டுவதற்காக சபையிலே வரமுள்ள இல்லையென்றால் அனுபவம் உள்ள ஆண்டவர் ஊழியத்தை செய்வதற்காக சில, அது வந்து எல்லாருக்கும் சில சில தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆளுக்கு ஒருவேளை நம்ம கொடுங்கியூர் சபையில நான் போய் பார்த்துருக்கிறேன், சாயங்காலம் ஆன உடனே சனிக்கிழமே வந்து கிளீன் பண்ணி அந்த இடத்துல எல்லாம் பிரிக்கி போடுவாங்க. இது ஒரு ஊழியம், அது எல்லாரும் செய்ய முடியாது இல்லையா? ஒருவேளை அதுக்குள்ள சகோதரிகள் அதுக்கு வருவாங்க. சகோதரிகளுக்கு ஊழியம் இல்லை அப்படின்னு நினைச்சிட கூடாது பிளீஸ். உங்களுக்கு பெரிய ஒரு ஊழியம், மிகப்பெரிய ஊழியம். பிள்ளைகளை நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வளர்த்துறதே மிகப்பெரிய ஊழியம் சரியா? சோ ஆண்டவர் இப்படிப்பட்ட தன்னுடைய சபையை கட்டுவதற்காக தன்னுடைய சபையை வளர்ப்பதற்காக ஆண்டவர் இப்படி அநேக காரியங்களை சபையில நமக்கு தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட அநேக சத்தியங்களை தந்திருக்கிறார். தொடர்ந்து நம்ம சிந்திக்க இருக்கிறது ஆவியானவருடைய வரங்களை குறித்து. நம்ம அடுத்த கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ்ல நிறைய சிந்தித்து நாம் அந்த செய்திகளை நாம் முடிக்கலாம். தேவன் தாமே இந்த பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.